முண்டா கிளர்ச்சி. ராஞ்சியில் நடைபெற்ற உலுகுலன் கிளர்ச்சி பழங்குடியின கிளர்ச்சிகளில் மிகவும் முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்க. பழங்குடியின கிளர்ச்சிகளில் மிகவும் முக்கியமானது எது அப்படின்னா உலுகுலன் கிளர்ச்சி. இது எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா ராஞ்சியில் வந்து நடைபெற்றுச்சு. இதை நோட் பண்ணிக்கோங்க. கூட்டா நிலத்தை வைத்து கொண்டு குன்கட்டி அப்படின்ற முறையில் விவசாயம் செய்வதில் முண்டா மக்கள் பெயர் பெற்றவர்கள்னு சொல்லியிருக்காங்க. இதே நோட் பண்ணிக்கோங்க. கூட்டா நிலத்தை வச்சுக்கிட்டு குன்கட்டி அப்படின்ற முறையில் விவசாயம் செய்கிறதுல எந்த மக்கள் பெயர் பெற்றவர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா முண்டா மக்கள் வந்து பெயர் பெற்றவர்கள். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நிலத்துக்கான தனி சுத்திரிமை அறிமுகம், அதாவது நிலத்துக்கான இந்த பட்டா வந்து அறிமுகம், அப்புறம் வர்த்தகர்கள், அப்புறம் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, இவங்க எல்லாத்துடைய ஊடுருவல், இது காரணமாக இந்த குன்கட்டி அப்படின்ற முறை வந்து பார்த்திங்கன்னா சிதைஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தோட்டங்களில் வேலை செய்கிறதுக்கு இந்த முண்டா இன மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொத்துடைமைகளாக பயன்படுத்தப்பட்டாங்க. அப்புறம் ஊழல் கரைபடிந்த இந்த காவல்துறையினர், நீதி கிடைக்கிறதுல வந்து சிக்கல், அப்புறம் கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் தொடர்பான மாயை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முண்டா இன மக்களுடைய துயரத்தை ரொம்பவும் அதிகரிச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 1890ல் பழங்குடியின மக்களை அவங்க வாழ்கிற பகுதியிலிருந்து இடம்பெயரம் செய்கிறது, அப்புறம் அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி அடிமைகளாக வந்து உருவாக்குறது, இது எல்லாத்தையும் பழங்குடியின தலைவர்களை வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்தாங்க. பிர்சா முண்டா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கடவுளின் தூதர் அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டாரு. அவர் அப்படி அறிவித்த உடனே இந்த இயக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊக்கம் கிடச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிர்சா முண்டா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவருக்கு இறை தொடர்பு இருப்பதாக சொன்ன பிர்சா முண்டா அண்ட வெளியில் அதீத சக்திகள் மூலமாக முண்டா இன மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண போகிறதாகவும் மக்களுடைய அரசை நிறுவ போகிறதாகவும் பிர்சா முண்டா வந்து பார்த்திங்கன்னா உறுதியளிச்சிருக்காரு. பிர்சா முண்டாவுடைய பிரபலத்தை பயன்படுத்தி ரொம்பவும் அதிக எண்ணிக்கையில் பிர்சா இன மக்களை வந்து திரட்டுறதுக்காக இந்த முண்டா தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி செஞ்சாங்க. அதனால் இரவு கூட்டங்கள் நிறைய நடத்தப்பட்டு கிளர்ச்சி ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டாங்க. 1889ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் நாளில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வன்முறையை வந்து கையில் எடுத்தாங்க. கட்டடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீக்கு இரையாக்கப்பட்டன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கிறிஸ்தவ தூது குழுக்கள், அப்புறம் கிறிஸ்தவர்களாக மதம் மாறின இந்த முண்டா மக்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க மேலேயே வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கப்புறமா காவல் நிலையங்கள்லாம் தகர்க்கப்பட்டு அரசு அதிகாரிகள்லாம் வந்து தாக்கப்பட்டாங்க. அடுத்த சில மாதத்துக்கு இந்த மாதிரியான தாக்குதல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளர்ச்சி வந்து முடக்கப்பட்டுடுச்சு. 1900 பிப்ரவரி மாதம் பிர்சா முண்டா வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதுக்கப்புறமா அவர் வந்து பார்த்திங்கன்னா சிறையிலேயே உயிர் நீத்தார்னு சொல்லியிருக்காங்க பிர்சா முண்டா. பழங்குடியினருடைய தலைவராக அறியப்பட்ட பிர்சா முண்டா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பல நாட்டுப்புற பாடல்களை வந்து போற்றப்படுறாரு. அப்புறம் இந்த முண்டா கிளர்ச்சிக்கு அப்புறமா ஆங்கிலேய அரசு வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியின நிலம் பற்றின கொள்கையை வந்து வகுக்க முன் வந்துச்சு. என்ன அந்த சட்டம் அப்படின்னா 1908ல் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. என்ன இந்த சட்டம் அப்படின்னா பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் இல்லாதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நுழையிறது வந்து தடுக்கப்பட்டுச்சு இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் மூலமாக. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சி. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.